வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் சார்பாக அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நெல்லுங்கிறது ஒரு சொல் இல்லைங்க, நமது பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் விதமாக பொதுவாக விவசாயிகளுடைய திருவிழான்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாளை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நம்மாழ்வார் அவர்களும் மறைந்த நெல் ஜெயராமன் அவர்களும் பாரம்பரிய நெல் ரகங்களை எப்படியாவது விவசாயிகள்ட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் கவனத்தை ஈர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக பலவிதமான திருவிழாக்களை வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ விதை முகூர்த்தம்னு ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க, அதுக்கப்புறமா வயல் திருவிழான்னு ஒன்று கொண்டாடுவாங்க, அதுக்கப்புறம் அறுவடை திருவிழான்னு ஒன்று கொண்டாடுவாங்க, இறுதியாக பார்த்தீங்கன்னா நெல் திருவிழான்னு சொல்லிட்டு நெல் விதைகளை கொடுக்குற ஒரு திருவிழா பண்ணுவாங்க. இப்போ ஆற்காட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி திருவிழான்னு ஒன்று பண்ணுறாங்க. இது எல்லாமே எதோடைய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்களை எப்படியாவது கொண்டு போய் விவசாயிகள் ரொம்ப நம்ம சேர்க்கணும், நஞ்சில்லாத ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கணும், நோயில்லாத சமுதாயத்தை உருவாக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க செஞ்சுருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ அவங்களுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடிய பசுமை எட்வின் ஐயா போன்றவர்கள், பல முன்னோடி விவசாயிகள்லாம் இணைந்து இந்த மாதிரி பாரம்பரிய நடவு திருவிழா, பாரம்பரிய விதை முகூர்த்தம் இது மாதிரி தொடர்ந்து இப்போ நம்ம செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். இயற்கை விவசாயிகளாக இருக்கட்டும், கன்சூமராக இருக்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் நாங்கள் வச்சுக்கிறோம். நிலம் இருக்கிறவங்க பாரம்பரிய நிலங்களை சாகுபடி செய்கிறதுக்கு ஆர்வமோட வாங்க. கன்சூமராக இருக்கிறவங்க நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி சாப்பிட்டாலே போதும், அதுவே விவசாயிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற பூந்தோட்டங்கிற கிராமத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூயமல்லி காட்டியானம் இது ரெண்டுடைய விதை முகூர்த்த தூயமல்லியுடைய விதை முகூர்த்தமும் காட்டியானத்துடைய நடவு திருவிழாவும் இன்றைக்கி நடைபெற்றிருக்கு. இதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா பசுமை எட்வின்ங்கிற பாரம்பரிய நெல்களை பரவலாக செஞ்சுட்டு கொடுக்குற ஐயாவை. இந்த தியாகராஜன் ஐயாவை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து 50,000 மேற்பட்ட சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தவங்க அந்த வேலையை விட்டுட்டு நம்ம கிராமத்தில் நஞ்சில்லாத உணவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வந்து செஞ்சுருக்காங்க. அவங்கள கௌரவிக்கிற விதமாக நாங்கள் இருக்கிற முன்னோடி விவசாயிகள் எல்லாம் இணைந்து நன்னில உதயகுமார் ஐயாவாக இருக்கட்டும், பாரம்பரிய நிலங்களை பாதுகாத்து வந்திருக்கிற அசோகன் ஐயாவாக இருக்கட்டும், மேலும் பல பேர் அரசு சில பொலிசர் கம்பெனியுடைய தலைவராக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் இணைந்து வந்து இன்றைக்கி அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்வதுக்காகவும் வந்திருக்கிறோம். இல்லை விதை முகூர்த்தமாக தூயமல்லியும் காட்டியானத்தை வந்து நடவு திருவிழாவாக தொடர்ந்து நம்ம நெல் ஜெயராமனுடைய பாதுகாப்பு மையம் வாயிலாக கிராமம் கிராமமாக சென்று ஒவ்வொரு கிராமங்களிலும் முன்னோடி விவசாயிகளை இயற்கை முன்னோடி விவசாயிகளை புலங்கண்டு களம் கண்டு அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு பூந்தோட்டத்துடைய தியாகராஜனை கண்டெடுத்து அவர் பண்ணையில் இந்த இயற்கை விவசாயிகளையும் இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய ஆர்வம் உள்ளவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம சிறப்பு தன்மை என்னென்னா இது இந்த இதில் வந்து நடவு மட்டும் செய்யாமல் நடவு செய்த பொருட்களை எப்படி விற்பனை செய்யணும், அதை எப்படி மதிப்பு கூட்டணுங்கிற விஷயங்களை கலந்தாய்வு பண்ணி இந்த கூட்டம் இனித நமது பசுமை எட்வினுடைய ஆதரவுனாலையும் புகைப்பட கலைஞராக இருந்து இயற்கை விவசாயிக்கு தந்த இளங்கோவன் அவர்களும் தன்னார்வமாக மற்றும் பனை சார்ந்த அதாவது நெல் மட்டும் செய்கிறோம் பனை சார்ந்த அந்த அமைப்பு சார்ந்த அந்த கந்தசாமி அவர்களும் இணைந்து இதை மிக சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அதை வந்து அத்தனை பேருக்கும் நன்றி. மேலும் ஒவ்வொரு கிராமங்களும் பரவுவதற்காக அந்த முயற்சிகளை எடுத்து நடத்து கொண்டிருக்கிறோம். வந்திருக்கிற உழவர் பெருமக்களும் நம்மளால் முடிந்த அளவுக்கு பாரம்பரிய நெல்களை நடவு செய்து உங்கள் சுற்றி இருக்கிற மக்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை முறையையும் அவர்கின்ற வாழ்கின்ற காலத்தையும் அதிகப்படுத்த வேண்டுமாய் நான் சார்ந்திருக்கின்ற கிரீடா சார்பில் கேட்டுக்கொண்டு. இங்கே பூந்தோட்டத்தில் உள்ள இளம் விவசாயி தேகராஜன் அவங்களோட முயற்சியில் நடைபெற்ற இவ்விழாவினில் அது மட்டும் இல்லாமல் களப்பயிற்சியாகவும் இங்கே செஞ்சு காமிச்சாங்க. ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளி விட்டு நடற மாதிரி இங்கே செஞ்சுருந்தாங்க. ஆர்வலர்களும் வந்து இங்கே கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டு இந்த விழாவினை ரொம்ப சிறப்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடைபெற்ற விழாவினில் பாரம்பரிய இடுப்பொருட்கள் தயாரிப்பது,
பாரம்பரியத்தில் விளைய வைத்த பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டி விற்பது போன்ற ஆலோசனைகளும் இங்கே நடைபெற்றது।